இன்னைக்கு நாம குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச உருளைக்கிழங்க பயன்படுத்தி ரொம்ப சிம்பிள் அதே சமயத்துல வெரி டேஸ்டி எவர் கிரீன் ஸ்நாக் இந்த சிப்ஸ் எப்படி செய்யறங்கறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான விடுகதை கடலிலே கலந்து கரையிலே பிரிந்து தெருவிலே திரியும் பூ அது என்ன பூ? இந்த விடுகதைக்கான விடை தெரிஞ்சவங்க எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, தெரியாதவங்க இந்த வீடியோவை முழுசா பார்த்து இதற்கான விடைய தெரிஞ்சுக்கிங்க. வாங்க இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி செய்யறங்கிறத இப்ப பார்க்கலாம். இதுக்கு நான் உருளைக்கிழங்க இந்த மாதிரி எடுத்திருக்கேன், நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தோலை நல்லா நீக்கிட்டு தண்ணியில போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்க நாம அந்த சீவர அந்த பலகையை வச்சு இப்ப சீவிக்கலாம். இந்த மாதிரி மெலிசா சீவிக்கலாம், இந்த மாதிரி நல்லா மெலிசா சீவிக்கிங்க. மேக் ஷூர் கடைசியா வரும்போது கை கவனமா பார்த்து அதை மெதுவா சீவுங்க, இல்லைன்னா கை சீவிரும். இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிட்டு அதை தண்ணியில் போட்டுக்கலாம். இந்த தண்ணியில் ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு உங்கள் வாட்ரு கிளியர் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து தண்ணியை மாற்றி மாற்றி ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு கடைசியாக வாட்ரு கிளியர் ஆகிற வரைக்கும் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு துணியை விரித்து அது மேலே இந்த மாதிரி அந்த உருளைக்கிழங்கு பீசஸ் அப்படி போட்டிங்கன்னா மேலே ஒரு துணி போட்டு மாதிரி விட்டிங்கன்னா எல்லாம் தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகி நமக்கு கிடைச்சிடும். அப்போ எண்ணெயில் போடும்போது தெரிக்காத சூப்பராக கிறிஸ்பாக ஃப்ரை ஆகிடும். முதல்ல இதுக்கான உப்பு காரத்தை ரெடி பண்ணிடலாம். நம்ம ரெண்டு விதமாக பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உப்பு மிளகுத்தூள் சேர்த்து ஒன்றும், அதே மாதிரி நம்ம இந்தியன் ஸ்டைலில் உப்பு மிளகாய்த்தூள் சேர்த்து ஒன்றும். நாம் ரெண்டு சீசனிங் ரெடி பண்ண போகிறோம். முதல்ல உப்பு மிளகுத்தூள் இப்போ ரெடி பண்ணிட்டோம், அடுத்தது உப்பு மிளகாத்தூள் ரெடி பண்ண போகிறோம். இப்போ இன்னைக்கான விடுகதைக்கான விடை வந்து உப்பு தான். உப்பு இல்லைன்னா இந்த டிஷ்ஷில் ஒன்றுமே இல்லை, வெறும் உருளைக்கிழங்கு மட்டும்தான். அதை பயன்படுத்தி தான் இந்த டிஷ்ஷை நாம் ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போது நம்ம அந்த வெட்டி துணியில் ட்ரை பண்ணி வச்ச அந்த உருளைக்கிழங்கை எண்ணெயில், எண்ணெய் மிதமான தீயிலே இருக்கட்டும், ரொம்ப ஹையில் இருந்தாலும் தீஞ்சிரும், ரொம்ப ஸ்லோவில் இருந்தாலும் கிறிஸ்பாய் வராது. மிதமான தீயில் இருக்க எண்ணெயில் இந்த மாதிரி இந்த உருளைக்கிழங்கை போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கி நல்லா கிறிஸ்பாக சலங்க மாதிரி சும்மா ஜல் ஜல்னு இருக்கிற அளவுக்கு நமக்கு கிறிஸ்பாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் அந்த சது போடும்போதே அதுக்கு ஒரு சவுண்டு உங்களுக்கு கேட்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கணும். இப்படி வறுத்திங்கன்னா தான் அப்புறம் ஆறின பிறகு சொத சொதன் இல்லாத சூப்பராக இந்த மாதிரி கிறிஸ்பாக கிடைக்கும். இப்போது இந்த நல்ல எண்ணெய் வடிகட்டின பிறகு அந்த வடிகட்டியிலேருந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதுக்கு இடையில் இன்னொரு லாட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இப்போது இந்த பொறிச்சு எடுத்த அந்த உருளைக்கிழங்கு வறுவல் அதாவது சிப்ஸோட நம்ம முதல்ல உப்பு மிளகுத்தூள் சேர்த்து ஒரு ஸ்டைலில் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி இது குக்கான உடனே அந்த சூட்லே அந்த உப்பு மிளகுத்தூள் போட்டால் தான் பிடிக்கும், ஆறின பிறகு உங்களுக்கு உப்பு பிடிக்காது. அதனால் கொஞ்சம் எண்ணெய் வடிகட்டினோடனே இந்த உப்பு காரத்தை போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ண வேண்டிதான். அதே மாதிரி அடுத்த லாட்டு பொறிஞ்சு வந்தோம்னா இதில் உப்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணாலும் உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த சீசனிங்கை பயன்படுத்தி நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்தோன்னா அப்படியே ஒரு பவுல் சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ சூப்பரான எவர் கிரீன் ஃபேவரட் பொட்டேட்டோ சிப்ஸ் தான், ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். சலிக்கவே சலிக்காத இந்த சிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காத எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணி ரெடியாக இருங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி.